ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு டோராவினுலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகியிருக்கும். இப்போது விக்ரமுக்கும் வந்துட்டு நாங்கள் எல்கேஜி சேர்த்துட்டோம். 3.5 இயர்ஸ் அவங்களுக்கு விக்ரமுக்கு எல்கேஜி சேர்த்துருக்கோம். ஸோ விக்ரமுக்கு என்னென்ன திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கூலுக்காக ஸ்டேஷ்னரிஸ் இப்போ வாங்கினது கொஞ்சம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து விக்ரமுக்காக என்ன இப்போ ஸ்கூலுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுக்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்க்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு நான் இப்போ வாங்கினது கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி பாக்ஸாக எல்லாம் வாங்கிட்டேன். எனக்கும் விக்ரமுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எனக்காக தான் வாங்கினது இந்த பாக்ஸில் உள்ளது எல்லாமே. இந்த ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் யூஸ் பண்ண மாட்டான், எனக்காக தான் இது வாங்கினது. நான் ஸ்கேல்லாம் காண அடிச்சிடுறேன், கிராஃப்ட்டுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கூட வந்து ஒன்று ஒன்று காணாப்போக அந்த மாதிரி தீர்ந்துட்டா பென்சில் அந்த மாதிரி தான் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸே வாங்கி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 ஸ்கேல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ ஸ்கேலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்னு போட்டிருக்கு. 50 ருபீஸ் கண்டிப்பாக அது வந்து பாக்ஸாக வாங்குறப்ப நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. சென்னை பாரிஸ் போனப்போ இதெல்லாம் வாங்கினது. ஸோ அங்கே இன்னுமே கம்மியாக தான் இருக்கும். எனக்கு போய் கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா, ஸோ கரெக்டாக ஞாபகம் உள்ள ப்ரைஸு. ஸோ கண்டிப்பாக பாக்ஸாக வாங்குறப்போ கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20 பீஸ் இருக்குது. ஒரு பீஸோட ரேட் 3 ருபீஸ்னு போட்டிருக்கு. 60 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு இந்த பாக்ஸு. நெட்ராஜ் ஷார்ப்னர் பாக்ஸு. ஷார்ப்னர் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக காண அடிச்சிருவேன், ஏன்னா அது குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ பார்த்திங்கன்னா இதுலேருந்தே நான் வந்து ஒரு 6 எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. 14 தான் இருக்குது. ஸோ விக்ரமுக்கு கண்டிப்பாக ஷார்ப்னர் யூஸ் ஆகும், எல்கேஜி யூகேஜிலாம் நிறைய. ஸோ விக்ரமுக்கு எடுத்துட்டு மற்றது வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாக்ஸாக வாங்கிக்கிட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். என்கிட்ட ஸ்டேஷ்னரி திங்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கிராஃப்ட் பண்ணலைன்னா மேக் பண்ணல, கிராஃப்ட் வீடியோ போடலைன்னா கூட நான் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஸ்டேஷ்னரி திங்ஸ். எனக்கு அவ்வளோ க்ரேஸு ஸ்டேஷ்னரி திங்ஸ் மேலே. ஸோ விக்ரமுக்கு அப்படிங்கிறப்போ நான் வந்து பென்சில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கலாம் தான் நினச்சிட்ருந்தேன். ஸோ இப்போதைக்கு இது யூஸ் பண்ணட்டும், இது தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்சரா எரேசர். இது பார்த்திங்கன்னா நிறைய காலி பண்ணிட்டேன். என்கிட்ட பென்சில், எரேசர், ஷார்ப்னர்லாம் நிறைய நான் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ. இதுலேயும் பார்த்திங்கன்னா 20 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஒரு எரேசரோட ப்ரைஸ் வந்து 3 போட்டிருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 60 ருபீஸை விட கம்மியாக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு பாக்ஸாக வாங்குறப்போ. இது பார்த்திங்கன்னா கேமலோட வேக்ஸ் க்ரையான்ஸு. இதில் வந்து ஒரு 5-6 வாங்கினது நான். விக்ரமே வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டான் ஸ்கூல் சீக்கிரத்துக்கு முன்னாடியே. நான் இது வாங்கினதுனால வந்துட்டு கொடுத்து வந்து கலர் புக்கெலாம் நிறைய கலர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நிறைய வேஸ்ட் பண்ணி காணாடிச்சு அந்த மாதிரி ஒரு 2-3 கொடுத்துட்டேன் பாக்ஸ் அவனுக்கு. இது வந்து கேம்லினோட டிப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 0.7 அது. இது வந்து கலர் பென்சில். கலர் பென்சில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து விக்ரம்கிட்ட கொடுத்தேன். விக்ரம் ரொம்ப யூஸ் பண்ணலை, இது விரும்பலை, க்ரையான்ஸ் தான் விரும்பி வந்து யூஸ் பண்ணான். ஸோ அதனால இது அப்படியே இருக்குது. நானும் வந்து இது எடுத்து யூஸ் பண்ணலை. 6 பாக்ஸ் வாங்கினது, அப்படியே ஒரு செட்டாக வாங்கினது. விக்ரம் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்குது. இப்போ ஒன்று எடுத்து கொடுத்துருக்கேன் விக்ரமுக்கு. இது பார்த்தோன்னே கேட்டான் வீடியோ எடுக்கிறப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாச்சு. ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணியாச்சு விக்ரமும் நானும். நானுமே ஸ்கெட்சு ரொம்ப எடுத்து யூஸ் பண்ணுவேன். இதுவும் வந்து 6 பேக் கிட்ட வாங்கினேன். அதாவது 6 பேக் வந்து அப்படி ஒரு செட்டாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க கம்மி ப்ரைஸில். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் 10 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம செட்டாக எடுக்கிற கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டாக வாங்கினது தான் எல்லாமே. அதில் 2 தான் இருக்குது ஸ்கெட்சு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பென்சில் இருக்குது, பென்சில் பாக்ஸாக. இதெல்லாம் நம்மளுக்கு பாக்ஸாக வாங்கினா தான் கண்டிப்பாக வந்துட்டு பத்தும். ஸோ பாக்ஸாக வாங்குறப்போ ஒரு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எரேசர் அண்ட் ஒரு ஷார்ப்னர் நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 பென்சில்ஸ் வந்துட்டு 4 தான் இருக்குது. மொத்தமாக வந்துட்டு 10 இருக்கும்னு நினைக்கிறேன், 10 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 6 எடுத்தாச்சு. ஸோ இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு அப்படியே புதுசாக தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இதில் பார்த்தீங்கன்னா நெட்ராஜோட எரேசர் அண்ட் நெட்ராஜோட ஷார்ப்னர் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எம்ஆர்பி வந்துட்டு அந்த பென்சிலோட ப்ரைஸ் தான் போடுவாங்க, ஆனால் அதை விட நம்மளுக்கு கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. பாக்ஸ் ப்ரைஸை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ எப்போவுமே எனக்கு லூஸாக வாங்குறத விட பாக்ஸாக வாங்குறது தான் பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 10 pencils இருக்குது. ஸோ இந்த பென்சில் பாக்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பென்சில் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் பார்த்துட்டேன் ஸ்டேஷ்னரி திங்ஸில் இந்த பேக்லாம் வாங்க போனப்போ. ஸோ அதுலேயே எனக்கு ஆசையாக இருக்குது, இதெல்லாம் காலி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் உள்ளது. இந்த பாக்ஸில் உள்ளது மட்டும் நான் எதுவுமே இப்போ வாங்கினது கிடையாது. நான் வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு 6 months முன்னாடியே வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லேட் வந்துட்டு இப்போலாம் ஸ்கூலில் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் நான் வந்து இக்ரமுக்காக எனக்காக வாங்கினது. நான் ரொம்ப பென் அதாவது நோட்டு இலக்கிருக்குவேன், அப்படி இல்லைனா ஸ்லேட் இலக்கிருக்குவேன், நான் அதாவது எழுதிக்கிட்டே இருப்பேன். ஸோ இக்ரமுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வாங்கினது. இது வந்து நான் கும்பகோணமில் வாங்கினேன், எங்கள் அம்மா ஊரில் இருக்கப்போ வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70 rupees, நல்லாவே ஒர்த்து, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு திக்கான ஒரு ஸ்லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் வாட்டர் பாட்டில். ஸ்பைடர் மேன்னா அவ்வளோ பிடிக்கும் விக்ரமுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 கிட்ட வந்துச்சு. இது உள் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீல் தான், வெளில வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், உள்ள ஃபுல்லாகவே ஸ்டீல் தான். இந்த மாதிரி வந்து ஜிப்பர் மாதிரி இருந்தது. ஏன் இப்படி வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா விக்ரமுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் குடித்து பழக்கம் இல்லை இல்லையா. ஸோ வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டிலும் அவனுக்கு இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழகட்டும், இந்த மாதிரி பாட்டிலில் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ போக போக எல்கேஜி நடுவில் இல்லை யூகேஜியில் வந்து நார்மல் பாட்டிலுக்கு மாற்றிடணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து சாக்பீஸ் பாக்ஸு. இதுவுமே வந்து நான் இப்போ வாங்கினது கிடையாது, அந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் வாங்குறப்ப இது வாங்கினது. ஒயிட் கலர் சாக்பீஸ் நான் சுத்தமாக யூஸ் பண்ணலை, ஃபுல்லாகவே விக்ரமுக்கு வந்து கலர் வந்து சொல்லி கொடுப்பேன். இந்த சாக்பீஸ் ஒன்று கொடுத்துட்டு அதோடய கலர் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி அந்த கலர் அவனுக்கு தெரிகிறதுக்காக கலர் சாக்பீஸே நான் கொடுத்து பழகிட்டேன். ஸோ கலர் சாக்பீஸ் கொஞ்சம் காலியாக இருக்கும், ஒரு 6 colors கிட்ட இருக்கும் இதில். ஸோ இதோட ரேட் பாருங்கள், 100 pieces இருக்குது, எம்ஆர்பி வந்து 50 rupees இருக்குது. 1 rupees 2 chalk piece அந்த மாதிரி ரீட்டெயிலில் விற்பாங்க, ஆனால் நம்மளுக்கு இது வந்து பாக்ஸாக வாங்குறப்போ அந்த 50 rupees விட கம்மியாக தான் வரும். இது பார்த்திங்கன்னா மாஸ்க்கு, இது இப்போ தான் வாங்கினேன். நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா விக்ரம் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்தது, 13 முன்னாடி 12 or 11 எடுத்தேன், ஆனால் போஸ்ட் பண்ண முடியல விக்ரமுக்கு ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பர்சனல் ஒர்க் இருந்தது, ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. மாஸ்க் 2 வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்கூலில் வந்து கட்டாயமாக சொல்லலை, ஸோ இதுக்கும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாஸ்க் பார்த்திங்கன்னா 30 rupees, 60 rupees அந்த 2 masks வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டே ஆல்ரெடியே அவங்ககிட்ட மாஸ்க் இருக்குது நிறைய, ஸோ இருந்தாலும் புதுசாக வந்து 2 வாங்கியிருந்தேன். இந்த லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது, ஒரு டைம் சென்னை போயிருந்தப்போ அங்கே வாங்கினது. ஸோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அப்போவே வாங்கி வச்சாச்சு, ஒரு 6 to 8 months இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் வாங்கினது விக்ரமுக்காக. இதை விட பெரிய லஞ்ச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாகவே இருந்தது, கிடச்சிது. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து எல்கேஜிக்கு எடுத்து போகிறப்போ அவன் ஹைட்டுக்கு கீழே வந்து தொடக்கூடாது, தரையே தொடக்கூடாது. அவன் பைக்கில் தான் போவான் டேடி கூட, பட் இருந்தாலுமே அவன் அவனுக்கு கேரி பண்ண வந்து ஈஸியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து சின்னதாக பார்க்குறப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் குவாலிட்டிக்காக வாங்கியாச்சு. அது லஞ்ச் பேக் ரேட் பார்த்திங்கன்னா 270 rupees. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு, இது இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 number சைஸு. இதில் சைஸ் நம்பர் 1 பார்த்திங்கன்னா இதை விட சும்மா 1 inch கம்மியாக இருந்தது, ரொம்பவே குட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் விக்ரம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அதுவே போதும், விக்ரம் சாப்பிடவே மாட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நம்ம ஊட்டி விட்டே சாப்பிட்டு பழகிட்டாங்க இல்லையா, ஸோ அவனாக இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக அவன் ஸ்பேஷியஸாக இருக்கணும் சாப்பாடு கை வச்சு சாப்பிட்றதுக்குங்கிறதுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து 2 number செலக்ட் பண்ணி வாங்கினேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்ற இது கூட கம்பேர் பண்ணுறப்போ. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 rupees.
ரொம்பவே நல்லா இருந்தது. இது இதுலேயே நிறைய ஷேப்ஸ் இருந்தது, ஓவல், கேப்சூல் அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது இப்போ வாங்கினது கிடையாது, நான் இது முன்னாடியே நான் ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த பாக்ஸ் தான் ஸ்நாக்ஸ்க்குன்னு நான் எதிர்பார்த்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கவே இல்லை. போய் கடைலாம் பார்த்துட்டு வந்துட்டேன் நிறைய கடையில். ஸோ இப்போதைக்கு இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்டு ஷாப்பிங் அந்த மாதிரி போனால் நான் வந்து வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்தால் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இக்ரம்க்கு யூஸ் இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு யூகேஜி அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து மேஜிக் புக் அப்படின்னு இருந்தது. எப்படின்னா நம்ம வந்து எழுதிட்டு அழைச்சிடலாம், மறுபடி ரீயூசபிள் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் டைம் யூ கேன் ரைட் அண்ட் வைப் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து எழுதி எழுதி அழைச்சிக்கலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதால் மட்டும்தான் நம்ம எழுதணும், ஸ்கெட்ச் மார்க்கர் அந்த மாதிரி. ஸோ எல்லா பேஜ்லேயும் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மல் வாட்டரில் கொஞ்சம் வைப் பண்ணாலே அது போயிடும் ஸ்கெட்சாக எழுதி அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கலரிங் புக்கு. இது வந்து நான் மூணு வாங்கினேன், ரெண்டு வந்து இக்ரம் கலர் பண்ணி வந்து பால் பென்லாம் வச்சு எழுதிட்டான். ஸோ அதனால் அது யூஸ் இல்லை, தூக்கி போட்டாச்சு. இல்லை பால் பென் வச்சு எழுதக்கூடாது, ஒன்லி ஸ்கெட்ச் மட்டும்தான் அழைக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் அந்த புக்கு. அது கீழே இருக்கிறது வந்தது எனக்காக வாங்கினது. இதுவுமே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கினேன். ஸோ இப்போ ஒன்று தான் நான் புதுசாக வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே அவனோட ஸ்டேஷ்னரி திங்ஸில் வச்சுருந்ததுனால அப்படியே காமிச்சிட்டேன். ஆனால் இப்போது இது யூஸ் இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் பாரிஸில் தான் வாங்கினேன், அந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்குறப்போ வாங்கினது. இதோட ரேட் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒன்று வந்து 15 ருபீஸோ 10 ருபீஸோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் தான். இந்த ஸ்கூல் பேக் வந்து இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர், அவனோட யூனிஃபார்ம் வந்து லைட் ப்ளூ வரும். ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலர் எடுத்தாச்சு. பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருந்தது இது. ஸோ ப்ளூ கலர் எடுத்தாச்சு. இதில் வந்து கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு நான் பார்த்தேன். கார்ட்டூன்ஸ் வச்ச பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கச்சாமிச்சான், ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல. இது வந்து கார்ட்டூன்ஸ் வச்ச பேக்கில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து அந்த கிளாத் அது குவாலிட்டி ரொம்ப வர வரன்னு ஒரு மாதிரியாக லோ குவாலிட்டியாக இருந்தது அந்த பேகு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பேகு. ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசுன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே குட்டி சைஸ் தான் நான் கேட்டேன் இந்த குவாலிட்டியில். ஸோ இதுதான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 399 ருபீஸு. ஸோ இந்த 399 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் இந்த பேகு. ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. இக்ரம் வந்து போட்டு அவன் மாட்டி பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருந்தது. பட் இருக்கிறதுலே சின்ன சைஸ் இது தான் அப்படி, ஸ்டார்டிங் சைஸ் இது தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த கடையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லஞ்ச் டவல் வாங்கியிருந்தேன். இந்த லஞ்ச் டவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஒரு பிங்க் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் டார்க் கலரை தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த பிங்க் மட்டும் வந்து குவாலிட்டி வேறு நல்லா இருந்தது. ஸோ அந்த குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த டவல் மட்டும்தான் கிடச்சிது. அந்த ப்ளூவும் க்ரீனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து மாறுபடுது. ஸோ நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஒரு ஃபிஃப்த்து வரைக்குமே வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இதை விட குட்டி டவல் கேட்டேன், ஆனால் கிடைக்கல. பட் இதுவே ஓகே, குட்டியாக தான் இருக்கக்கூடாது, பெருசாக இருந்தால் ஓகே தான். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கர்ச்சிஃபு. கர்ச்சிஃப் அவன் எவ்வளோ யூஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து ஸ்கூலுக்காக இது வாங்கலை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நான் வந்து கொஞ்ச நாள்னா இக்ரம் குழந்தையாக இருக்கப்பயே நான் வந்துட்டு ஒரு பேக்காகவே இது ஒரு செட்டாகவே வாங்கினது, ரெண்டு செட்டாக வாங்கினது. ஒன்று வந்து நான் நிறைய கர்ச்சிஃப்ஸ்லாம் காண அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி காண அடிச்சு இல்லை பழசாக இருக்குது அந்த மாதிரி. இன்னொரு செட் தான் இது. இது வந்து இக்ரம் ஸ்கூலுக்காக அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ரெண்டு கர்ச்சிஃப் எடுத்து வெளில வச்சுருக்கேன். ஒன்று வந்து அவன் பேக்லேயே வச்சுட்டேன், ஒரு கர்ச்சிஃப் ஒரு மாஸ்க் வந்து குழந்தை பேக்லேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கில் இன்னர்ஸ் இக்ரமுக்காக ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பட் குழந்தைங்க எல்கேஜி தானே, ஸோ அந்த இன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்டார்டிங் சைஸ் தான் இக்ரமுக்கு. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால எங்கேயாவது வச்சிடுறேன். ஸோ இருந்தாலும் புதுசாக வந்து ஒரு செட்டு வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இக்ரம்காக பென்சில் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது தான் அந்த பென்சில் பாக்ஸ். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போன பென்சில் பாக்ஸ் வேறு. எல்கேஜி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனேன்.
பட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் வாங்கின கடையில் தான் இது வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறையவே இருந்தது. கேம்ஸ் வச்சு எனக்கு இது வந்து வாங்குறதுல விருப்பம் இல்லை, ஸோ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் வந்து இக்ரம் கிட்ட கொடுத்து பார்த்தா வந்துட்டு அவனுக்கு ஓப்பன் பண்ண வரலை அந்த லாக்கு. இது பார்த்திங்கன்னா 70 rupees இந்த பென்சில் பாக்ஸு. இந்த லாக் ஓப்பன் பண்ண வரலை, பட் இது வந்து நல்லா கேம்லாம் விளாண்டாவன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது, வேறு வாங்கலாம், இது வச்சிடலாம், நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போய் இன்னொரு ஷாப்பில் வந்து அப்படியே நைட் போய் வாங்கிட்டு வந்தது. இது இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ரொம்பவே குட்டியாக அழகாக இக்ரம்க்கு ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி, ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த பாக்ஸில் நான் வச்சுருந்தேன் பென்சில் சாக் பீஸ் எல்லாம். ஸோ அதை எடுத்து இக்ரம் இதில் வச்சுட்டு இருந்தான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதுவே ஓகே தான் குழந்தைங்களுக்கு. இதிலே கொஞ்சம் அகலமாக பார்த்தேன், இக்ரமுக்கு இது தான் வேணும்னு சொன்னாங்க, அதில் ஃபிஷ்லாம் போட்டிருக்கான். ஸோ ஓகே அப்படின்னு இது வாங்கியாச்சு. ஸோ அந்த பாக்ஸ் வந்து கேம்லாம் விளையாடுறேன் அந்த பாக்ஸில். சரி, யூகேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அப்படி கொடுக்கலாம், இது யூஸ் பண்ணட்டும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஓப்பன் பண்ண வரல இக்ரமுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின பாக்ஸில். ஸோ இன்றைக்கி போனதில் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட பார்த்தேன்னா, ஆனால் அதுவுமே எனக்கு விருப்பம் இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன். ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸு. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி பார்ட்டிஷன் இல்லாமல் தான் இருக்குது. எனக்கு பார்ட்டிஷன் வச்சு வாங்கணும்னு தான் ஆசை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும். சரி, அங்கே போனதுக்காக இது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறமா கேப் தொப்பி போட்டு தான் போனோம் இக்ரம், யூனிஃபார்ம் போட்டு இந்த மாதிரி தொப்பி போட்டு. ஸோ ஒரு கேப் வாங்கியிருக்கேன் இக்ரமுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இக்ரமுக்காக வாங்கியிருக்கேன் ஸ்கூலுக்கு. கேஜி கிட்ஸ்க்கு தேவையான கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ் அப்புறம் ஸ்கூல் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோடய கிராஃப்டிங் ஸ்டேஷ்னரி திங்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.